ஆத்ம நிர்பார் பாரத் என்ற தற்சார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மற்றும் தனியார் கல்லூரி சார்பில் சென்னையில் எதிர்வரும் பொருளாதார சூழல் வாய்ப்புகளை கண்டறிதல் மற்றும் உருவாக்குதல் என்ற தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மெய்நிகர் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், சர்வதேச அளவில் உள்ள தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு இந்தியர்களின் திறனை மேம்படுத்துவதற்கும் மற்ற நாடுகளில் உள்ள வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு வலுப்படுத்திக் கொள்வதற்கும் இத்திட்டம் உதவும் என்று கூறினார். அரசு தொழில்துறையினர் மற்றும் பங்கேற்பாளர்களின் உதவியுடன் இந்தியாவின் தேவையை தன்னிறைவு செய்து உலகளவில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 20 துறைகளை தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவின் பாரம்பரியத்தால் உருவாகியுள்ள வாய்ப்புகளை தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உதாரணமாக சர்வதேச அளவில் வருமுன் காக்கும் மருத்துவ தீர்வான யோகா போன்றவற்றை கொண்டு புதிய முன்முயற்சியை எடுக்கலாம் என்றும் அவர் கூறினார். இதற்காக கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 2030 ஆண்டிற்குள் உலகில் சர்வதேச தரத்தில் உயர்கல்வியை முடிக்கும் 4 பேரில் ஒருவர் இந்தியராக இருப்பார் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். And technology is truly a powerful tool to help democratize development, progress, and prosperity, because it will lead to social and economic equality. இந்நிகழ்ச்சியில் பேசிய தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் சங்கீதா ரெட்டி, இந்தியாவில் உள்ள மாணவர்கள் சர்வதேச கல்வியை கற்கும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இணையவழி கல்வியை வழங்க தமது அமைப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். கல்வித்துறையில் இதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளும் ஒத்துழைப்புகளும் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.